रामान विजया पात्रम ज्ञान वैराग्य भूषण श्रीमद्वेंकटनाथार्यं वंदे वेदांत देशिकं लक्ष्मीनाथ समारंभां नाथयामुन मध्यमां अस्मदाचार्य पर्यंतां वंदे गुरु परंपरां यो नित्यमच्युत पदाम्बुजे युग्मरुक्मौ व्यामोहतस्तदितराणि तृणाय मेले अस्मद्गुरोर्भगवतो श्रीकृष्णो रामानुजस्य चरणौ शरणं प्रपद्ये माता पिता युवतयस्तनया विभूति सर्वं यदेव नियमेन मदन्वयानाम् आद्यस्य नः कुलपतेर्वकुलाभिरामम् श्रीमत्तदङ्घ्रीकुलं प्रणमामि मूर्ध्रा भूतं शरश्च महदाह्वय भट्टनादस्य भक्तिदारकुलशेखर योगिवाहान् भक्ताङ्घ्रिरेणु परकालयतीन्द्रमिश्रान् श्रीमत्परङ्कुशमुनिं प्रणतोऽस्मि नित्यम् भक्तामृतं विश्वजनानुमोदनं सर्वार्थदं श्रीषडगोपवाङ्मयं सहस्रशाखोपनिषत्समागमं नमाम्यहं द्राविडवेदसागरं तिरुवळिजिनाडेन्द्रुं तेन्कुरुहूरेन्द्रुं वरुविनयवन्पुरुणलेन्द्रुं भ्रुमरैहलन्दादि செய்தான் அடியினையே எப்பொழுதும் சிந்தியாய் நெஞ்சே தெளிந்து மனத்தாலும் வாயாலும் வன்குருகூர் பேணும் இனத்தாரை அல்லாதிரெஞ்சேன் தனத்தாலும் ஏதும் குறைவிலேன் இந்த ஷடகோபன் பாதங்கள் யாமுடைய பற்று ஏந்த பெரும் கீர்த்தி ராமானுகமுடிதன் வாய்ந்த மலர்பாதம் வணங்குகின்றேன் ஆய்ந்த பெரும் சீரார் ஷடகோபன் செந்தமிழ் வேதம் தரிக்கும் பேராத உள்ளம் பெற வான் திகழும் தோழி முதலரங்கர் வன்புகழ் மேலான்ற தமிழ் மறைகளாயிரமும் ஈந்த முதல் தாய் ஷடகோபன் மொய்ந்தாள் வளர்த்த இதத்தாய் ராமானுசன் நிற்கவிரை நிறையும் மெய்யாமுயிர்நிலையும் தக்க நெறியும் தடையாகி துக்கியலும் ஊழ்வினையும் வாழ்வினையும் மோதும் குறுகையறுகோன் யாதி மிசை வேதத்தியல் ஸ்ரீமன்னாத முனீந்திரவம் செய்திராடப்தீந்து தத்வேரித ஸ்ரீமத் ஸ்ரீ குருகேச கிருத்த சடஜித்வேதாந்த பாஷ்யம் சுபம் ஸ்ரீரங்கேச கிருதாஜ்ஞயா ஸ்ருதிசிர சூரியுக்த காரக்ரமாத் व्याकुर्वन् निगमान्तलक्ष्मणमुनिर्दत्तां मतिं निर्मलां श्रीमान् वेङ्कटनाथार्यः कवितार्किककेसरी वेदान्ताचार्यवर्यो मे सन्निसत्तां सदा हृदि पितामहस्यापि पितामहस्य सुतं वरेण्यं षडगोपसूक्तेः सहस्रषट्सङ्ख्यकभाष्यकारं सठहरिनामानमहं प्रपद्ये எம்பெருமானை விட்டு பிரிந்து இருக்கக்கூடிய பராங்குஷ நாயகிக்கு அவர் பக்கத்தில் இருக்கக்கூடிய தாய்மார்களும் தோய்மார்களும் எடுத்து சொல்லக்கூடிய விஷயம் என்பது ஒரு ஒரு மாதிரியான விஷயம். ஆனால் நாயிகா பாவத்திலே பிராட்டிக்கு இருக்கக்கூடிய பாவம் என்பது வேறொரு மாதிரியாக இருக்கிறது. அவர்கள்லாம் என்ன சொல்கிறார்கள் அப்படின்னா, உன்னுடைய ஸ்திரீத்துவத்துக்கு இது சேருமா, உன்னுடைய அடக்கம் உனக்கு அடக்கம் என்பது வேண்டாமா, யுக்தமா அயுக்தமா என்பதா எல்லாம் யோசித்து பார்த்தாயா, இந்த மாதிரி கேள்வி எல்லாம் கேட்டுருக்கார்கள். ஆனால் நாயகி என்ன சொல்லுகிறார், நான் அந்த நிலையெல்லாம் கடந்து போய்விட்டேன். நான் என்னுடைய பெண்மை, அதுக்கப்புறம் என்னுடைய என்னுடைய நாணம், என்னுடைய மதம் முதலான குணங்கள், இது எல்லாமே எம்பெருமானிடம் தோற்று போன குணங்கள் எல்லாம். அவன் எல்லாவற்றையும் அபகரித்து கொண்டு விட்டான். அப்புறம் யுக்தமா அயுக்தமான விசாரம் பண்ற நிலையில நான் இல்லை, என் மனசு உட்பட எம்பெருமானிடம் போய்விட்டது. ஆகையால் யுக்தாயுக்த விசாரம் எல்லாம் பாணாமல் எனக்கு இந்த விஷயங்கள் எல்லாம் நீங்கள் எடுத்து சொல்லாமல் என்னை பற்றி கோபித்துக் கொள்ளாமல் நீங்கள் எம்பெருமானிடம் என்னை கொண்டு சேருங்கள், திருப்பேரை எம்பெருமானிடம் என்னை கொண்டு சேருங்கள் என்பதாக நாச்சியார் இங்கே பிரார்த்திக்கிறார். அதாவது இந்த பராங்குஷ நாயகியார் இங்கே பிரார்த்திக்கிறார் அப்படின்னு நம்ம பார்க்கணும். காலம் பெற என்னை காட்டுமீன்கள் அப்படின்னு, சீக்கிரமாக என்னை காட்டுங்கள் அப்படின்னு சொல்ல போறார். இப்ப கோவித்தெல்லாம் கொள்ள வேண்டாம், வேகமாக என்னை கொண்டு போய் எம்பெருமானிடம் கொண்டு போய் காட்டுங்கள். போன பாட்டுல காலம் பெற என்னை காட்டுமினே அப்படின்னு சொன்னார் இல்லையா, உடனே போய் என்னை காட்டுங்கள் எம்பெருமானிடம். அப்படி என்ன எம்பெருமானிடம் நீ தோற்று விட்டான் கேட்டா, கிருஷ்ணாவதார வைபவத்தை எல்லாம் சொல்லி அப்படிப்பட்ட சர்வரட்சகனான பகவான் சௌலபியத்தை அதிசயத்தாலே நமக்கு அந்த அனுபவம் நாம் இழக்கக்கூடாது என்பதற்காக இங்கே இந்த திவ்ய தேசையிலே இந்த திவ்ய தேசத்திலே வந்து எழுந்தொள்ளி இருக்கிறான் அப்படிங்கிற விஷயத்தையும் சொன்னார்.
இப்படி இவர்களுக்குள்ள ஒரு சம்வாதமாக இருக்கு. கிட்டத்தட்ட பார்த்தா அதுல தாயார் சொல்லக்கூடிய சம்வாதம் அப்படிங்கிறது இவர் சொல்லக்கூடிய பதிலை வச்சு நமக்கு தெரிகிறது. இப்ப தாயார் அடுத்ததாக என்ன சொல்றாரா, எல்லாம் இருக்கட்டும், எம்பெருமான் வந்து திரும்பி வருவான், இங்கே வராக போறது இல்லையே, அவன் நான் வேட்டைக்கு போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு தான் போயிருக்கான். நான் போய் நான் இந்த திருப்பேரையிற்கே வேட்டைக்கு போகிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு தானே போயிருக்கான். வேட்டைக்கு போனவன் ஒரு நாள் திரும்பி வரத்தானே வேணும். அப்ப என்ன பண்ணணும்னு கேட்டா அவன் வருமளவும் பொறுத்து கொள்ள வேணும், அவ்வளவுதானே. அதுக்கே நீ இவ்வளவு நீ இந்த மாதிரியாக பதற்றம் எல்லாம் அடைய வேண்டிய அவசியம் இல்லையே என்பதாக அவர்கள் சொல்லுகிறார்களா. அப்போ நாச்சியார் அவர்களுக்கு பதில் சொல்லுகிறார் என்பதாக அடுத்த பாசுரம் வந்திருக்கு. அதாவது எனக்கு எம்பெருமான் கிட்ட இருக்கக்கூடிய ஒரு ஆசை, ஒரு அபினிவேசம் என்பது அளவு மீறி போகவிட்டது. அதனால இனிமே காத்து கொண்டிருப்பது கூட முடியாது. எம்பெருமான் ஒரு வரைக்கும் காத்து கொண்டிருக்கலாம் அப்படின்னா இருந்தா அந்த மாதிரி நிலைமையில இருந்தா பரவாயில்லை. ரொம்ப அளவு மீறி போயாச்சுன்னா காத்து கொண்டு இருக்க முடியாது அல்லவா. அதனால அந்த நிலையிலே நான் இருந்திருக்கேன் என்பதாக இந்த பாசுரத்திலே சொல்லுகிறார். ஆறாவது பாசுரம் இப்போது ஆரம்பம். காலம் பெற என்னை காட்டு மென்கள் காதல் கடலின் மிகப்பெரிதால் லீலமுகில் வண்ணத்தெம்பெருமான் நிற்கும் முன்னே வந்து என் கைக்குமேய்தான் ஞாலத்தவன் ஒன்று வீட்டிருந்த நான் மறையாளரும் வேள்வியோவா போல சென்னல்கள் கவரி வீசும் கூடு புனல் திருப்பேரையிற்கே. என்னை எம்பெருமானிடம் கொண்டு சேருங்கள், என்னுடைய அபினிவேசம் காதல் என்பது கடலில் மிகப்பெரியது, கடலை காட்டிலும் மிகப்பெரிய அளவிலே இருக்கக்கூடியது. அந்த நீல முகில் வண்ண எம்பெருமான் என் முன்னே வந்து நிற்கிறான், ஆனால் என் கைக்கு கிடைக்க மாட்டேன் என்பதாக இருக்கிறான். இந்த பூமியிலேயே அவன் ஒரு இடத்தை தேர்ந்தெடுத்து வந்திருக்கக்கூடிய இடம் இந்த திருப்பேரை திவ்ய தேசம். அதிலே நான்மறையாளர்களும் நல்ல வைதிகர்களும் அவர்கள் ஓயாமல் யாகங்கள் செய்து கொண்டு எம்பெருமானுக்கு கைங்கரியம் செய்கிறார்கள். கூடவே செந்நெல்கள் தாமிரபரணி நதிக்கரையில இருக்கக்கூடிய செந்நெல்கள் எல்லாம் கவரி வீசி எம்பெருமானுக்கு கைங்கரியம் செய்து கொண்டிருக்கின்றன. அப்படிப்பட்ட திருப்பேரைக்கு என்னை கொண்டு சேருங்கள் என்பதாக இந்த பாசுரத்தினுடைய அர்த்தம். காலம் பெற என்னை காட்டுமீன்கள் காதல் கடலின் மிகப்பெரிதால். அதனால அவர்கள் சொல்வதற்கான பதில் இதுதான், ஒரு அபினிவேசங்கிறது. அதாவது எத்தனை நாள் பிரிந்து இருக்க முடியும் அப்படின்னா அது ஒரு ஒருத்தருக்கும் ஒவ்வொரு மாதிரி இருக்கு, நமக்கே லோகத்துல தெரியும். பிரிந்து எத்தனையோ நாள்ல 2 வருஷம் 3 வருஷம் கூட இருக்கலாம் அப்படின்னு இருப்பவர்கள் உண்டு, ஒரு 5-6 மாசம் இருக்கலாம் என்று இருப்பவர்கள் உண்டு. ஆனால் இங்க அபினிவேசம் ரொம்ப அதிகமாக இருக்கிறபடினாலே 2 நாள் 3 நாள் கூட தாங்க முடியாத நிலை அப்படிங்கிற நிலையில இருக்கிறபடினாலே என்னை கொண்டு காட்டுவீர்கள் என்பதாக சொல்லுகிறான். இங்கே பிள்ளான் சாதிக்கிற வேட்டைக்கு எழுந்தருளி அத்தனை என்றோ இப்போதே எழுந்தருளுகிறான் இதே இங்கனே பதற வேணுமோ அப்படின்னு கேட்கிறாளாம். வேட்டைக்கு தானே போயிருக்கான், அப்படிதானே முதல் பாசத்துல ஆரம்பத்துல அவதாரிக்கையை பார்த்தோம், உடனே திரும்பி வராமையா போக போறான். அதுக்குள்ள எதுக்கு இந்த பதற்றம் கேட்டாளாம். எனக்கு அவன் திறத்தில் உள்ள அபினிவேச வெள்ளத்துக்கு ஒரு முடிவு இல்லையே அப்படிங்கிறா. Please stay on the line. கேக்குறது சுவாமி, கேக்குறது. நடுவில் வேற ஏதோ வந்தது, கால் ஏதோ வருது. எனக்கு அவன் திறத்தில் உள்ள அபினிவேச வெள்ளத்துக்கு ஒரு முடிவு இல்லை. நீலமேக நிபுணான திவ்ய ரூபத்தினுடைய அழகாலே என்னை தோற்பித்து அடிமையாக்கினவன் என் கண்ணிலே வந்து தோன்றான் இருக்கும் என் கைக்குமைதான் அப்படிங்கிறதாக ஆரம்பிக்கிறார். அதாவது அவர்கள் கேட்பதற்கு பதில் என்ன கேட்டா, காதல் கடலில் மிகப்பெரிதா அப்படின்னு இருக்கப்படினால ஒரு க்ஷணமும் பிரிந்து இருக்க முடியாத நிலை அப்படிங்கிறது இருக்கு. நீலமுகில் வண்ணத்தை எம்பெருமான் நிற்கும் முன்னே வந்து என் கைக்குமைதான் அப்படின்னு அதுக்கு மேல அவ கேட்கிறாளா. சரி அப்பயா இருக்கட்டும், அப்போ எம்பெருமான் வர்ற வரைக்கும் உன்னுடைய காதலை நீ குறைத்து கொள்ள வேணும், அபினிவேசத்தை குறைத்துக் கொள்ள வேணும். அபினிவேசம் இயல்பாக நிறைய இருக்கட்டும், ஒருத்தருக்கு ஆசை நிறையா இருந்து வச்சுக்கோங்களேன், அப்ப கிடைக்கலன்னா நம்ம என்ன பண்ணுவோம் கேட்டா ஆசையை குறைத்துக் கொள்வோம். இவ்வளவுல நம்ம ஆசைப்படக்கூடாது, ஓரளவு தான் ஆசைப்படணும் என்பதாக அந்த காலத்துக்கு ஏத்த மாதிரியாக அந்த தேசத்துக்கு ஏத்த மாதிரியாக நம்ம குறைத்துக் கொள்வோம் இல்லையா. அந்த மாதிரி உனக்கு அபினிவேசம் நிறைய இருந்தால் கூட
எம்பெருமான் இப்பொழுது வரவில்லை, ஆனால் பின்னாடி ஒருவான் வருவான். ஆக வர வரைக்கும் உன்னுடைய அபிநிவேசத்தை நீ கிளம்பி குறைத்துக் கொள்ளணும், குறைச்சிண்டு அந்த விளம்பரத்தை எல்லாம் நீ பொறுத்து கொள்ள வேணும் அப்படின்னு அவர்கள்லாம் சொன்னாலாம். அப்போ அதுக்கு பதில் சொல்றார், நீலமுகில் வண்ணத்து எம்பெருமான் தன்னுடைய நீலமுகில் வண்ணம் கார்மேக வண்ணத்தை காண்பித்து என்னை தோற்பித்து எனக்கு பெருமானாக ஆனவன் இந்த நீலமுகில் வண்ணத்து எம்பெருமான், அந்த அழகாலே என்னை அடிமையாக்கி கொண்டவன் அப்படின்னு சொல்றார். அப்படிப்பட்ட எம்பெருமான் நிற்கும், அவன் என் கண் முன்னே வந்து நிற்கிறானே, நிற்குவன் முன்னே வந்து அப்படின்னு சொன்ன மாதிரியாக அந்த எம்பெருமான் நிற்கும் முன்னே வந்து என் கண் எதிரே வந்து நிற்கிறானே. அவன் 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 கண்ணுக்கு எதிரே வந்து நிற்கலைன்னா பரவாயில்லை, இப்படி அவன் வந்து முன்னே நின்றில்லனாகில் நான் உங்கள் வார்த்தையை கேட்டு மீளேனோன். அதான் அர்த்தம் சொல்ற, எம்பெருமான் என் கண் முன்னாடி வந்து நிற்கிறான், அவன் நிற்கலைன்னா நீங்க சொல்றதை நான் கேட்க போறேன், அவனும் இல்லை அவனுக்காச்சு எனக்காச்சும் அவன் எங்க வேணா இருக்கான் நான் எங்க வேணா இருக்கேன் அப்படின்னு விட்டுடப்போ. ஆனால் என் கண்ணை விட்டு அவன் அகலவே இல்லை, என் கண் முன்னாடியே வந்து நின்று கொண்டே இருக்கிறான். அப்படி இருக்கும்போது எப்படி நான் வந்து என்னுடைய அபிநிவேசத்தை குறைத்துக் கொள்ள முடியும், அவன் எந்த அழகை காண்பித்து என் முன்னாடி வந்து நின்று என்னை தோற்பித்து எனக்கு பெருமானாக ஆனானோ அதே சௌந்தரியத்தோடு கூட என் கண் முன்னாடி எப்பவுமே நின்று கொண்டே இருக்கிறானே. அப்படி இருக்கும் பொழுது நான் எப்படி நீங்கள் சொன்ன வார்த்தையை கேட்க முடியும், எனக்கு அந்த அபிநிவேசங்கிறது எப்படி குறையும், எனக்கு குறைவதற்கான வாய்ப்பே இல்லையே, அவன் முன்னாடி வந்து நிற்கிறானே என்பதாக சொன்னான். அதுக்கு அவர்கள் சொல்லுகிறார்களாம், சரி அப்படித்தான் முன்னாடி வந்து நிற்கிறான் இல்லையோ, அப்ப நல்லதா போயிடுது, அப்ப என் பெருமானை பார்த்துட்டே இருக்கிறான் இல்லையோ, அப்படி இருக்கிட்ட உனக்கு என்ன குறை, ஏன் இப்படி பதற்றம் உனக்கு அப்படின்னு கேட்டான். அவன் என் கண் முன்னாடிதான் வந்து நிற்கிறானே தவிர, அதாவது நிற்கும் முன்னே வந்து என் கைக்கும் எய்தான், என்னுடைய கைக்கு எய்தான், நான் என்னுடைய கையினாலே அவனை தொட முடியவில்லை, என்னுடைய கையினாலே அவனை ஆலிங்கனம் பண்ண முடியவில்லை, என்னுடைய வாயினாலே அவனோடு பேச முடியவில்லை, ஒன்றும் இல்லை கண் முன்னாடி வந்து நிற்கிறான் என்பது மட்டும்தான். வாயால நாலு வார்த்தை பேசி கையாலே ஸ்பர்சம் பண்ணி இதெல்லாம் பண்ணலாம் முடியும், இதெல்லாம் கைக்கு குட்டுகிறான் இல்லைங்கிற சாட்சாத் சொல்ல கை கைய கைக்கு கிட்டவே இல்லை, முன்னாடி வந்து நிற்கிறானே தவிர, அதாவது சொப்னத்தில் வந்து நிற்கிற புருஷர்கள் மாதிரி சொப்னத்தில் யாராவது முன்னாடி வந்தால் வச்சுக்கோங்க, முன்னாடி பக்கத்திலே தான் வந்து நிற்பா, ஆனால் கையால் தொட முடியுமோ அவ்வாறு, அந்த மாதிரியாக ஒரு நிலைமை இவனோட கூட இருந்திருக்கு. எம்பெருமான் என் கண் முன்னாடி வந்து நிற்கிறானா, என் கண்ணை விட்டு போகவே இல்லை, ஆனால் உண்மையிலே பார்த்தானா அவன் என் கையாலே நான் அவனை ஸ்பரிசிக்கும்படியாக என் முன்னாடி வந்து நிற்கிறான் இல்லையே, அதனாலே எனக்கு இந்த பதற்றம் இருக்கு என்பதாக சொல்லுகிறாளாம் இங்கே. நீலமுகில் வண்ணத்து எம்பெருமான் நிற்கும் முன்னே வந்து என் கைக்கும் எய்தான், என் கைக்கு அகப்பட மாட்டேன் என்கிறான். நாலத்து அவன் வந்து வீட்டிருந்த அப்படின்னு, சரி அப்ப என்னதான் பண்ணுவது, எம்பெருமான் முன்னாடி நினைக்கிறான் ஆனா கையிலே அகப்பட மாட்டேன் நினைக்கிறான், அப்ப என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்டா, அந்த திருப்பேரை நகருக்கு என்னை கொண்டு போய் சேருங்கள். எப்படிப்பட்ட ஊர் அப்படிங்கறதே மூணாவது வரியில சொல்ற வழக்கம், அதை இங்கே சொல்றார். நாலத்து அவன் வந்து வீட்டிருந்த, இந்த பூமியிலேயே அவன் வந்து இருக்கணும்னு ஆசைப்பட்டானா, எங்க அங்கெல்லாம் இருக்கட்டும் இந்த பூமியில வந்து இருக்கணும்னு ஆசைப்பட்டானா, ஏன் பூமியில வந்து இருக்கணும், நமக்கு என்ன பூமியில அப்படின்னு கேட்டா, முன்னாடி இந்த திருப்பேரையை தேண்டி ஒரு நாயகி ஒருத்தர் வருவாள், அவளுக்காக நான் அங்கே போய் காத்து கொண்டிருப்பேன் என்பதாக ஆசைப்பட்டு இந்த பூமியிலே எனக்காக பூர்வமே வந்து இருக்கக்கூடியவன் அவன் வந்து வீற்றிருந்த, ரொம்ப ஆச்சரியமாக வீற்றிருக்கிறானாம் அவன், அப்படிப்பட்ட திருப்பேரை. அது மாத்திரமில்லாமல் நான்மறையாளரும் வேள்வியோவா, நான்மறையாளர்கள் ரிக்வேத சாமவேத யஜுர்வேதாதிகள்லாம் எப்பவுமே சொல்லிக்கொண்டே இருக்கக்கூடிய நல்ல மகான்கள் அவர்கள் வேள்வி யோவா, வேள்வியை விடாமல் செய்து கொண்டிருக்கிறார்களாம், அதாவது வேதாத்தியனம் பண்ணி எம்பெருமானுக்கு திருவாராதனம் பண்ணணும், யாகம் பண்ணணும், யாகம் அப்படின்னாலே தேவ பூஜான்னு தான் அர்த்தம், பெருமாள் திருவாராதனம் அப்படின்னு அர்த்தம், யாகம்ங்கிற பதத்துக்கே சம்ஸ்கிருதத்தில் அதுதான் அர்த்தம். அது மட்டும் இல்லாமல் நாம ஆற்றுல பண்ற திருவாராதனத்துக்கு கூட யாகம் அப்படின்னு தான் பெயர், அதனால யாகம்னாலே திருவாராதனம் தான். அவர்கள்லாம் வேதாத்தியனம் பண்ணா போறாது, எம்பெருமானுக்கு நிறைய கைங்கரியம் பண்ணணும் நினைத்தார்கள். வேதாத்தியனம் பண்ணவர்கள் செய்யக்கூடிய கைங்கரியம் என்னன்னு கேட்டா, யாகங்கள்லாம் நிறைய பண்ண முடியும் அவர்களாலே அப்படிங்கிற கைங்கரியம் அவர்கள் பண்ணுவாங்க. அதனால அப்படிப்பட்ட கைங்கரியத்தை அவரவர்கள் தன்னால முடிஞ்ச கைங்கரியம் பண்ணுவார்கள். அப்ப நான்மறையாளர்களா இருக்கக்கூடியவர்கள் அவர்கள் என்ன பண்ணா, வேள்வியோவா நித்திய நைமித்திக ரூபங்களான பகவத் ஆராதனங்களிலே, வேள்வினா யாகம்னா அந்த சோமயாகம் முதலான யாகம் மாத்திரம் இல்லை, யஜ்ஞம் அப்படின்னு ஒண்ணு சொல்லுவா, யஜ்ஞம் அப்படிங்கிறது நித்தியமே பண்ண வேண்டிய யஜ்ஞங்கள்லாம் நிறைய இருக்கு, பஞ்சமகா யஜ்ஞங்கள், தேவ யஜ்ஞம், பித்ருயஜ்ஞம், பூத யஜ்ஞம், மனுஷ யஜ்ஞம், பிரம்ம யஜ்ஞம், அஞ்சு யஜ்ஞங்கள்,
நித்தியமே பண்ண வேண்டிய யஜ்ஞங்கள். அதை தவிர இன்னும் என்னென்ன யாகமோ என்னென்ன ஹோமமோ எல்லாத்தையும் பண்ணிட்டு இருக்கலாம். அதனால ஓயாமல் பகவத் ஆராதனமாக அனுஷ்டானங்கள் நடந்துட்டே இருக்கான். அப்படி ஓவான ஓயாத இடம், சர்வதா நித்திய நைமித்திக பகவத் ஆராதனங்களை அனுஷ்டியா நிற்கிற இடம், அப்படிப்பட்ட திருப்பேரை திவ்யலேசம். அது மாத்திரம் இல்லாமல் கோல சென்னல்கள் கவரி வீசும் அழகாக இருக்கக்கூடிய சிவந்த நெல்கள் எல்லாம் அப்படியே காற்றிலே அசையும் போது எம்பெருமானுக்கு கவரி வீசும் போல அழகாக இருக்கின்றன. இங்கே சாக்ஷா சுவாமி சாதிக்கிற நான்மறையாளர்களும் சென்னல்களும் கவரி வீசுகின்ற அப்படின்னு சொல்றாள்யோ. அப்ப சர்வஜரான புருஷர்களும் அஜர்களான சென்னல்களும் ஒக்க கைங்கரியம் பண்ணிக்கிட்டு இருக்கிற அப்படிங்கிற அவெல்லாம் எத்தனை ஞானம் உள்ளவர்கள் அந்த யாகம் பண்ணுபவர்கள். நெல்லுக்கு போய் ஞானம் உண்டானா? ஆனா எல்லாருமே கைங்கரியம் பண்றாளாம். அந்த திருப்பேரை திவ்யதேசத்துல இப்ப வேறும் கைங்கரியம் பண்ணிட்டு இருக்கா. அச்சேதன வஸ்துக்கள் கூட கைங்கரியம் பண்ணி ஆரம்பிச்சிருக்கு. அப்படி விருக்ஷா பரிமிழான ராமாவதாரத்துல சொன்ன மாதிரியாக அச்சேதன வஸ்துக்கள் கூட எம்பெருமானிடம் கைங்கரியம் பண்ணக்கூடிய ஒரு சக்தியான திவ்ய தேசம். அதனால அந்த திருப்பேரை கோல சென்னல்கள் கவரி வீசும் கூடு புனல், அது மாத்திரம் இல்லாமல் அங்கே நிறைய ஜலம் சேர்ந்த ஜலம், ஏன்னா தாமிரபரணி நதி தீரத்துல இருக்கிற அப்படின்னால நிறைய ஜலம் இருக்கக்கூடிய இடம். அங்கே பெருமாள் ஒரு சிஷ்யர் உபசாரத்தோடு கூட எழுந்திருக்கிற மாதிரி அங்கே எழுந்திருக்கிறார். தான் பிள்ளை அழகா பிள்ளான் அழகா சாதிக்கிற பரமபுருஷ சமாராதனைக்கு வேஷ நித்திய நைமித்திகாதி சர்வ கர்ம அனுஷ்டான நிரதராய் வேதவித அக்ரேசரரான திவ்ய ஜனங்களாலே சதத பரிபூர்ணமாய் அதிரமணீய பரிணதசாலி தாமரங்களாலே வீஜ்யமானமாய் சுப்பிரசன்ன சலில தாமிரபர்ணீசரி பரிவிருதமாயிருந்த திருப்பேரையிலே எனக்காக எழுந்தருளியிருந்த பெரிய பெருமாள் பக்கலிலே காலம் பெற என்னை காத்து மின்கள். இந்த பெரிய பெருமாள் பக்கலே அவரையும் சேர்த்து சொல்றாரு. ஏன்னா பெரிய பெருமாள் தானே இப்போ வந்து வேட்டைக்காக போறேன் அப்படின்னு சொல்லி இங்கேருந்து கிளம்பி திருப்பேரிக்கு ஸ்ரீரங்கத்திலேருந்து திருப்பேரிக்கு அவர் தான் வந்திருக்கார். வேட்டைக்கு போயிட்டு வரேன்னு சொல்லிட்டு வந்திருக்கார் அப்படின்னு முதல்ல பார்த்தோம். இப்பிராட்டியோடே பெரிய பெருமாள் சம்சேஷத்தை அனுபவித்து அப்புறம் தென்திருப்பேரியிலே எழுந்தருள திருவுள்ளத்தே அப்படின்னு சங்கல்பம் பண்ணி அங்கே எழுந்துருடையான்னு தானே பார்த்தோம். அதனால அதை ஞாபகம் வச்சுன்னு பெரிய நமக்கும் ஞாபகம் கொடுக்கறதுக்காக பெரிய பெருமாள்னே சாதிக்கிறார். தென்திருப்பேரையிலே இருக்கக்கூடிய பெரிய பெருமாள் இவருக்காக வந்து இருக்கக்கூடிய பெரிய பெருமாள் அங்கே இருக்கக்கூடிய வைதிகர்களுடைய ஒரு வைபவத்தை ஆழ்வார் சொன்னதை காட்டிலும் அழகா சொல்றாரு. இங்கே பிள்ளை தரம்புருஷ சமாராதனைக்கு வேஷ சதத பரிபூர்ணம், அதாவது சமாராதனைக்கு வேஷ நித்திய நைமித்திகாதி சர்வ கர்மானுஷ்டான நிரதராய். ஒரு கர்மானுஷ்டானம் பாக்கி இல்லாமல் வைதிகர்கள் எல்லாவற்றையும் பண்ணுகிறார்களா? அது எல்லாம் பண்ணும் போதும் பரமபுருஷனுக்கு சமாராதனம் என்பதாக பெருமாள் சமாராதன ரூபமாகவே பண்றாரா? ஏன்னா எங்களுக்குன்னு வேற இதுக்காகவோ வேற ஒரு அல்ப பலனுக்காகவோ பண்றதில்லை. அப்படிப்பட்டவராக வேதவித அக்ரேசரர், வேத ஞானிகள்ல ரொம்ப ரொம்ப சிறந்தவர்கள். என்ன கேட்டான்னா எப்போ யாக அனுஷ்டானம் வரைக்கும் போயிட்டாலும் அவ மகா வைதிகர்கள். வேதாத்தியன தர்மத்தை பற்றி சொல்லும்போது பலவிதமான தர்மங்கள் வேதத்தை இட்டு வந்திருக்கு. முதல்ல வேத அத்தியனம் அப்படிங்கிறதே ஒரு தர்மம், வேதத்தை கத்துக்கணும், அது பெரிய தர்மம். அப்புறம் கத்துண்ட வேதத்தை மனப்பாடம் பண்ணி மனசுல தரிக்கணும், அது ஒரு தர்மம். வேதம் ஆயிடுத்து அது புஸ்தகத்துல இருக்கு, புஸ்தகத்தை பார்த்து எப்போ வேணா சொல்வேன் அப்படின்னு இருக்கிறத காட்டிலும் வேதம் முதலானதெல்லாம் நம்ம மனசுக்குள்ள இருந்து நிச்சயமாக அதுக்கு தாரணம்னு பேர், கத்துக்கிறதுக்கு கிரகணம்னு பேர். அப்ப கிரகணாத்தியனம் தாரணாத்தியனம் தினம் உண்டு. அதனால மனசுக்குள்ள அது தரிச்சிருந்தால் அது ஒரு தர்மம். அதுக்கப்புறம் எப்பவாவது நம்ம பாராயணம் பண்ணோம்னு வச்சுக்கோங்க, பிரம்ம யுத்தம் பண்றோமோ பாராயணம் பண்றோமோ வாயால சொன்னோம்னா அது ஒரு பெரிய தர்மம். அதுக்கப்புறம் அதை அனுஷ்டானம் பண்ணோம்னா அது ஒரு தர்மம். அதுக்கப்புறம் அந்த வேதத்தை பிரவச்சனம் பண்ணி நாலு பேருக்கு சொல்லி கொடுத்தால் அது ஒரு தர்மம். அந்த வேதத்தினுடைய அர்த்தத்தை விசாரம் பண்ணினால் வேதார்த்த விசாரம் பூர்ணிமாம்சா சாஸ்திரம் உத்தர மீமாம்சா சாஸ்திரங்கள்லாம் இருக்கு, அதுல வேதார்த்த விசாரங்கள்லாம் சொல்லியிருக்கு. இந்த வேதார்த்த விசாரம் பண்ணால் அது ஒரு தர்மம். இப்படி எத்தனையோ தர்மங்கள் எல்லாம் வியாசர் தான் சொல்றார். வேதத்தை பொறுத்த வரைக்கும் இது பிராமணர்களுக்கு கிடைத்த ஒரு பெரிய தனம். இது அந்தனர் மாடு அப்படின்னு தானே சொல்றாரு அவர் திருமங்கையாழ்வார். அந்தனனை அந்தனர் மாட்டு அந்தி வைத்த மந்திரத்தைன்னு. அதனால பிராமணர்களுக்கு பெரிய செல்வம் இது, கோடிக்கணக்கில் ரூபாய் கொடுத்ததுக்கு சமானம் இது. அப்படின்னா அதை நம்ம எப்படியெல்லாம் ரட்சிப்போமோ அப்படியெல்லாம் இதை ரட்சிக்கணும், எப்படியெல்லாம் அதை நம்ம பார்த்து பார்த்து செலவழிப்போமோ அப்படியெல்லாம் இதை உபயோகப்படுத்தணும். அந்த ரீதியில அந்த வேதாத்தியனத்துக்கு பூர்ணமான பலன் எப்படின்னு கேட்டோம்னா அக்னிஹோத்திர பலா வேதாகா அப்படின்னு சொல்றது சாஸ்திரம்.
வேதத்துக்கு பூர்ணமான பலன்ங்கிறது நிச்சயகர்ம அனுஷ்டானம் அக்னிஹோத்திரம் உதாரணம் எல்லாம் பண்ணும்போதுதான் பூர்ணமான பலன் கிடைக்கிறது அப்படின்னு இருக்கு. வேதாத்தியனம் பண்ணதுக்கு நல்ல பலன்ங்கிறது அதனால கிடைக்கிறது. இல்லட்டா அறுபடைய வேதாத்தியனம் பண்ணிட்டு இது மாத்திரம் பண்ணிட்டு இருக்கான் அப்படின்னு அர்த்தமா. இத்தனை பண்ண முடியும், கிரகணம் தாரணம் சாது அப்புறம் பிரவச்சனம் இத்தனை எல்லாம் இருக்கும் இல்லையோ. ஆனா இவர்கள்லாம் திருப்பேரையில் இருக்கக்கூடியவர்கள்லாம் அனுஷ்டானம் பண்றாங்கிறது மாத்திரம் இல்லை, அந்த அனுஷ்டானமும் எம்பெருமானுக்கே பண்ணுகிறார்கள் அப்படின்னும் போது வேதம் வேதத்தினுடைய தாற்பயம் வேதாந்தத்தினுடைய தாற்பயம் எல்லாத்தையும் தெரிஞ்சுட்டு இருக்கலாம் அவளா. ஆனா அவளோடு கூட அவளுக்கு சமமாக இந்த சென் நெல்களும் அது மாத்திரம் இல்ல தாமிரபரணி நதி ஜலம் அது கூட எம்பெருமானுக்கு சைத்தியத்தோட அதுக்கு ஒரு கைங்கறி பண்றதுக்கு ஒரு மார்க்கம்னு ஒண்ணு கொள்ளியோ அது பண்ணிட்டு இருக்கு போல. அதுவும் ஜலம் முதலானதெல்லாம் சைத்தியத்தாலே எம்பெருமானுக்கு கைங்கறி பண்ணும், சந்திரங்கள்லாம் சுகந்தத்தினாலே எம்பெருமானுக்கு கைங்கறி பண்ணும், அப்படியாக உண்டு இல்லையோ. அப்ப சென் நெல்லெல்லாம் கூட கவரி வீசி எம்பெருமானுக்கு கைங்கரியம் பண்ணும். அந்த மாதிரி எல்லாமே கைங்கரியம் பண்ணி இருக்கக்கூடிய அந்த திருப்பேரையிலே எனக்காக எழுந்தருளி இருந்த பெரிய பெருமாள் பக்கலிலே காலம் பெற என்னை காட்டுவெண்கள் என்று தன்னுடைய அன்னை மாறையை நோக்கி சொல்லி அப்படின்னு இருக்கு. ஆச்சரியமான விஷயம் தான். ஆனா சாட்சா சுவாமி ரொம்ப ரசமான விஷயம் ஒண்ணு சாதிச்சிருக்காருங்க. அதான் இங்க மூணு விஷயம் சொல்லியிருக்காரு. ஒண்ணு வைதிகர்கள் வேதத்திலே நல்ல ஞானம் படத்த வைதிகர்கள் அனுஷ்டானம் பண்ணக்கூடிய இடம் நித்திய கர்மானுஷ்டானங்கள் அதெல்லாம் நித்திய நைமித்திக கர்மானுஷ்டானங்கள்லாம் விடாத பண்ணக்கூடிய இடம்னு ஒண்ணு. ரெண்டாவது அங்கே இருக்கக்கூடிய செந்நல்கள் நல்லா கவரி வீசும் அப்படின்னா நெல்லெல்லாம் நல்லா வளர்ந்திருந்து அதுக்கப்புறம் அந்த பாரம் தாங்காமல் தலை சாய்த்து எடுக்கும் பொழுது அப்போ காற்றடிக்கும் போது அதை பார்த்தா தெரிஞ்சிருக்கும், அதிவேகமாக காற்றடிக்கும் போது அதிவேகமாக நெல்லெல்லாம் அசை அப்போ சாட்சாத் கவரி வீசுற மாதிரியே இருக்கும் மொத்த நெல். அது கீழே விழுந்துருவோம் பயமா இருக்கும், அந்த அளவு நல்லா தலை சாய்த்து அது கவரி வீசி கொண்டிருக்கும். அப்போ மூணாவது என்ன சொல்றாருன்னா ஆச்சரியமான தாமிரபரணி நதி ஜலம் நிறைந்திருக்கக்கூடிய இடம். அப்போ சாட்சாத் சுவாமி சொல்றார் இந்த முதல் ரெண்டுக்கும் தேவையான ஜலம் நிறைய இருக்கு. அந்த பகவத் ஆராதனங்களுக்கும் சென்னல்களுக்கும் அனுரூபமான ஜலசமிருத்தியை உடைத்தான. அதாவது ஜலசமிருத்தி இருந்தாதானே எல்லாம் நடக்கும், ஜலசமிருத்தி இருந்தாதானே நெல் எல்லாம் நல்லா விளையும். அந்த நெல் கவரி வீசும் சீரார் செந்நெல் கவரி வீசும் செழு நீர் அப்படின்னு போட்டா போறாங்க. அங்கே நல்லா கவரி வீசும்னா நல்ல ஜலம் இருக்கு, காவேரி ஜலம் இருக்கு, திருக்குறம்பு இல்லை, அதனால நெல்கள் கவரி வீசி கொண்டிருக்கின்றன. அந்த மாதிரியாக இங்கேயும் நெல் நல்லா இருக்குன்னா தாமிரபரணி நதி நல்லா இருக்கு, இது ஒரு அர்த்தம். அது மாத்திரம் இல்லாமல் முன்னாடி வைத்தியர்கள்லாம் நிறைய அனுஷ்டானம் பண்றாங்கன்னா ஜலம் இருந்தா தானே அனுஷ்டானம் பண்ண முடியும். நல்ல நதி ஜலம் இருந்தால் அவர்கள் ஆச்சரியமா அனுஷ்டானம் பண்ணுவாங்க. யாரா இருந்தாலுமே ஆச்சரியமா காவேரி நதியை பார்த்தாலே அனுஷ்டானம் பண்ணாத வாழ் கூட பண்ணணும் நினைக்கிறேன்னா விசேஷமா பண்ணணும் அப்படின்னு காவேரி கறிக்கு போனா தோணி போயிடும். காவேரி கறிக்கு வெளியூர்காரெல்லாம் போனா வச்சுக்கோங்க, இன்னைக்கு இங்கே தீர்த்தமாடி இங்கே திருமணிட்டு இங்கே இந்த காவேரி கரையிலேயே சூரியனை பார்த்து நின்று அனுஷ்டானம் பண்ணி அங்கேருந்து பார்த்தா பெருமாளுடைய கோபுரம் விமானங்கள் எல்லாம் சேவையாகும். அப்படியே சேவிச்சுண்டு ஆச்சரியமாக திவ்யமாக அந்த துணியை கையில எடுத்து அழகா வருவான் கும்பரண்ணாக்கும். அந்த மாதிரி அனுஷ்டானம் பண்ணுவதற்கு ஏற்றதான இடம் அப்படின்னா ஜலசமிருத்தி, ஜலம் இருக்கணும், நல்ல தர்ப்பம் முதலானதெல்லாம் இருக்கணும், வைதிகர்கள்லாம் இருக்கணும், இதெல்லாம் இருந்தா நல்லா இருக்கும். அதுல எல்லாத்துக்கும் அடிப்படை என்னன்னு கேட்டா ஜலம்தான். தீர்த்தமே சரியா இல்லைன்னு வச்சுக்கோங்க, அப்புறம் யார் என்னத்த அனுஷ்டானம் முடியும், ரொம்ப வைதிகமா இருக்காரு ஆச்சாரமா இருக்காருன்னா ஜலம் கிடைச்சாதானே ஆச்சாரமா இருக்க முடியும். ஜலமே இல்லைன்னா ஆச்சாரத்துக்கு அதுக்கு சம்மந்தமே கிடையாது, ஆச்சாரம் வாயால பேசக்கூட முடியாது. நல்ல ஆச்சாரம் வேணும், நல்ல அனுஷ்டானம் வேணும்னா முதல்ல நல்ல தீர்த்தம் நல்லா இருக்கணும், அப்பதான் அது இருக்க முடியும். அதனால இந்த நெல் வளர்றதுக்கு எப்படியானால் நல்ல தீர்த்தம் நல்ல ஜலம் வேணுமோ அந்த மாதிரி வைதிகர்களுடைய ஆச்சார அனுஷ்டானத்துக்கும் நல்ல ஜலம் வேணும். ஆனால் இது ரெண்டுத்துக்கும் தேவையா இருக்கக்கூடிய தாமிரபரணி நதி ஜல சமிருத்தி அப்படிங்கிறது அங்க இருக்கு என்பதாக சொல்றாராம். அந்த பகவத ஆராதனங்களுக்கும் சென்னர்களுக்கும் ஸ்ரீரங்கத்துல முன்னாடி எல்லாம் ஸ்ரீரங்கத்துல என்ன பண்ணுவாங்க கேட்டா வட திருக்காவேரியிலேருந்தான் பெருமாளுக்கு மொத்த தீர்த்தமே போகும். கோயில்ல எந்த தீர்த்தமானாலும் சரி, திருமஞ்சனம் ஆகட்டும் திருவாராதனம் ஆகட்டும் எந்த ஜலமானாலும் வட திருக்காவேரியில தான் போகும். இங்கிருந்து நிறைய பேர் இந்த கைங்கிறதுக்காக நிறைய பேர் இருந்தா அவர்களெல்லாம் பார்த்தா அடிக்கடி காவேரி போய் ஜலம் கொண்டு போயிட்டே இருப்பான். இது என்ன பெரிய விஷயம் நினைக்க வேண்டாம். அந்த கோயில ரங்கநாதன் சன்னதிக்கும் அந்த வட திருக்காவேரிக்கும் ஒரு கிலோமீட்டர் மேல 1.5 கிலோமீட்டர் கிட்டத்தட்ட இருக்கும். அங்கிருந்து அந்த குடம் பெரிய குடம் பிரம்மாண்டம் ஒரு குடம் வச்சிருப்பா செப்பு குடம் நல்லா காவேரியில மண்ணில் போட்டு பல பழம் தேய்ச்சி பல 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 பழம் இருக்கும். சொரண குடம் மாதிரி இருக்கும் செப்பு குடமே அந்த மாதிரி பல பழம் நின்னும். இவர்களும் ஆச்சரியமாக வேஷ்டி உத்திரியத்தை உரித்து நின்றுட்டு
இல்லை சின்னவர்கள் தான், பெரியவர்கள்லாம் இந்த கைங்கரியம் செய்ய முடியாது. இவ்வளோ தூரம் ஒன்று ஒரு கிலோமீட்டர் தூரத்துக்கு மேலே நடந்து போய் மறுபடியும் திருப்பி கொண்டு வரணும்னா அப்போது அவர்கள் என்ன பண்ணுவார்கள், ரொம்ப சில தேவரோடு கூட கோயிலுக்கு எத்தனை ஜலம் வேணும், என்ன சிறங்க கோயில் பெரிய கோயில் தானே, இவ்வளோ ஜலம் வேணாலும் மொத்தமும் பெருமாளுக்கு அங்கே இருக்கிற கிணறு இருந்தால் கூட அதை காட்டிலும் முக்கியம் பெருமாளுக்கு நேர திருமேனியில் படக்கூடிய ஜலம் திருவாராதனெல்லாம் காவேரியிலேருந்து வேணும் என்பதாக அங்கிருந்து கொண்டு வருவார்கள். அதுக்கப்புறம் என்னாச்சுன்னா, இப்போ சமீப காலமாக காவேரியில் ஜலத்தினுடைய பிரச்சனை வந்துருட்டு ஜலம் இருக்க எடுக்கவே முடியாது. அப்போ அங்கேயே காவேரிக்குள்ளேயே ஒரு கிணறு போட்டு அந்த கிணத்துலேருந்து நாங்கள் ஜலம் வேணாலும் கொண்டு வரோம் அப்படின்னு சொல்லிட்டு அது வரைக்கும் கூட அவர்கள் தயாராக இருந்தார். அப்போது பெருமாளுக்கு காவேரி ஜலம் ரொம்ப விசேஷம், அதில் ஒன்றும் சந்தேகம் இல்லை. அங்கே ஆற்றுல இருக்க பெருமாளுக்கு கூட ஸ்ரீரங்கத்தில் பெருமாள்லாம் என்ன பண்ணுவான் கேட்டால், பார்த்தால தீட்டாம வந்துட்டு சுத்தமாக ஒரு பாத்திரத்தை ஜலம் எடுத்துகிட்டு போய் ஆற்றுல பெருமாள் திருவாராதனத்துக்கு அது வச்சுதான். காவேரி ஜலம் என்ன ஆனாலும் பெருமாளுக்கு விசேஷம் என்பதாக. அப்போ காவேரியில் ஜலம் இல்லாட்டா அப்போ நமக்கே மனசு கஷ்டமாக இருக்குது, அனுஷ்டானங்கள்லாம் கொஞ்சம் குறைஞ்சி போகிறதுக்கான ஒரு சந்தர்ப்பம் இருக்குது என்கிறபடினாலே அந்த மாதிரி இல்லையா, தென்திருப்பேரையில் நல்ல ஜலசமிருத்தியோடு கூட இருக்கக்கூடிய இடம், அப்படிப்பட்ட தென்திருப்பேரையிலே கொண்டு போய் விடுங்கள் என்னை என்பதாக அன்னைமாரை நோக்கி சொல்லுகிறாள். அடுத்த பாக்குறோம். பேரையில் சூர்களத்தில் நிலங்கை சற்றவிரான் வந்து வீற்றிருந்த வேறையிற்கே புக்கு நெஞ்சம் நாடி பேர்த்து வர எங்கும் காணமாட்டேன் ஆரையினியுங்குட எம் தோழி என் நெஞ்சம் கூவ வல்லாருமில்லை ஆரையினி கொண்டு என் சாதிக்கின்றது என் நெஞ்சம் கண்டதுவே கண்டேனே. அப்போ அவெல்லாம் என்ன சொன்னாலும் இவள் சொல்லிச்சு போன பாசத்தில் அழகாக பார்த்தோம், ஒன்றுன்னு அவள் கேள்வி கேட்குற இவன் பதில் சொல்கிற மாதிரியாக இருக்கு. இப்போ அதுக்கு மேலே என்ன சொன்னால் சரி, அப்படின்னா நீ என்னதான் அபினிவேசம் என்னவெல்லாம் இருந்தாலும் அவன் திரும்பி இங்கே எம்பெருமான் எழுந்துள்ள வரை நீ இங்கேயே பொறுத்து கொள்ள வேண்டியதுதான், வேறு வழி கிடையாது, அங்கு போவது சரியில்லை அப்படின்னு சொன்னாதான். அப்போ அதுக்கு இவர் பதில் சொல்கிறார், அப்படி இல்லை, பேரெழுச்சு கடல் தென்னிலங்கைன்னு ஆச்சரியமான பிராகாரத்தோடு கூட இருக்கக்கூடிய தென்னிலங்கைக்கு போய் ராவணனை சம்ஹாரம் பண்ணி பிராட்டியை கூட்டி கொண்டு ஜெயஸ்ரீயோடு கூட விஜயஸ்ரீயோடு கூட அந்த எம்பெருமான் நேர திருப்பேரையிலே வந்து இங்கே வீட்டு இருக்கிறான். இந்த இந்த விஷயத்தை கேள்விப்பட்டா யாருக்கு தான் போய் அந்த எம்பெருமானை சேவிக்கணும்னு தோணாது. அதனால் அந்த எம்பெருமானை சேவித்த என்னுடைய மனசானது இனி மீண்டு வராது, அதனால் நான் அங்கே போவேன், அதாவது எனக்கு இங்கு ஒரு துணையும் இல்லை. இந்த இடத்துல எனக்கு இனிமேல் என்ன இருக்கு, இப்படிப்பட்ட எம்பெருமான் இல்லைன்னா பரவாயில்ல, ஏதோ சாதாரணமானவனாக இருந்தால் பரவாயில்லை, இல்லை வேற யாருக்காவது இருக்கிறவனாக இருந்தால் பரவாயில்லை, அவனும் சக்கரவர்த்தி திருமகனாக லங்கையை போய் ஜெயித்த ஒரு விஜயஸ்ரீயோடு உடையவனாக கம்பீரமாக வீற்றிருக்கக்கூடிய ஒரு இடம், அதுவும் எனக்காக வந்து வீற்றிருக்கக்கூடிய இடம் திருப்பேரை. ஆக அவனை தேடி என் மனசு எப்பவுமே போய்கொண்டே தான் இருக்கும், அங்கே போனால் என் மனசு திரும்பி வராது. அப்படி இருக்கும்போது தோழி, இனி இங்கே யார் எனக்கு சகாயம், எனக்கு சகாயமானது என் மனசு ஒன்று தான், என் மனசு அங்கே இருக்கு, வேற யார் இங்கே எனக்கு சகாயமாக இருக்கார், இங்கே யாரை கொண்டு நான் என்ன காரியத்தை சாதிப்பது, அதனாலே என் மனசு இருக்கக்கூடிய இடத்திலே என்னை கொண்டு போங்கள் என்பதாக இந்த பாசுரத்திலே சொல்கிறார். பின்னாவுடைய வரி, உனக்கு அவன் பக்கல் உள்ள அபினிவேசம் நிரவதிகமாய் இருந்ததாகினும் அவன் எழுந்தருளும் அளவும் இங்கே இருக்கும் அத்தனை, அங்கு போக யுக்தம் அன்று என்று தோழி சொல்ல, என்னதான் சரி எவ்வளோ சார் என்ன சொன்னாலும் அவரை வரைக்கும் நீங்கள் தான் இருக்கணும், அங்கே போகக்கூடாதுன்னு சொன்னாலாம். அப்போ அதற்கு பதில் சொல்லுகிறார் என்ன கேட்டா, அத்தியட்சித பிராகார ஜலித, அதாவது பேரையில் சூழ் கடல் சூழ் பேரையில் சூழ் கடல் தென்னிலங்கை செற்ற வீரான், தென்னிலங்கையில சுற்றி கடல் இருக்கு, அது மாத்திரம் இல்லையா நல்ல பெரிய பிராகாரங்கள்லாம் நிறைய இருக்கான், இலங்கையில மூணு பிராகாரம் இருக்கு என்பதாக ஸ்ரீமத் ராமாயணத்தை வரும். கடல் மாத்திரம் இல்லை, அதாவது பெரிய பெரிய மதில்லாம் இருக்கு, அதுக்கப்புறம் மலைகள்லாம் இருக்கு, காடுகள்லாம் இருக்கு, அதுக்கப்புறம் வந்து மலை இருக்கு, அதுக்கப்புறம் கடல் இருக்கு, எல்லாம் தாண்டி லங்கைக்கு யாருமே போக முடியாது. அப்படிப்பட்ட இடத்துலாம் பெருமாள் போயிருக்கேன், ராவணன் என்ன நினைச்சிருக்காங்க, யாரு சமுத்திரத்தை தாண்டி யார் வரப்போறா, ஒருத்தராலையும் வர முடியாது, இது சமுத்திரத்தை தாண்டி வந்தாலும் இந்த மலையை தாண்டி யாரும் வரப்போறா, ஒருத்தராலையும் வர முடியாது, அப்படியே தாண்டி வந்தாலும் இந்த பிராகாரம் நல்லா மதில்தான் கட்டி வச்சிருக்கான், இந்த மதிலை தாண்டி ஒரு பையனும் உள்ள வர முடியாது அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கான். ஆனா அங்க போய் செற்ற வீரான், அந்த தென்னிலங்கையும் செற்ற வீரான்,
அந்த சமுத்திரத்தை தாண்டி அங்க போய், அந்த மலையை தாண்டி அங்க போய், அந்த பிராகாரத்தையும் தாண்டி மதிலையும் தாண்டி உள்ளுக்குள்ள நகரத்துக்குள்ளே பிரவேசம் பண்ணவர். அங்கே நகரத்துக்குள்ளே அக்னியை வச்சவர் வானரங்களை கொண்டு. பேரில் சோழ் கடல் தன்னில் அங்கை பெற்ற வீரான் அந்த எம்பெருமான் வந்து வீட்டிருந்த பேரையிற்கே அங்க வந்திருத்த பேரை திருப்பேரை அப்படின்னு அத்தியட்சித பிராகார ஜலதி பரிகாவிருதமான லங்கையிலே ராவணனை சபுத்திர ஜனபாந்தோமாக கொன்று அருளின விஜயலட்சுமி பரிவிருத்தனாய்க் கொண்டு தென் திருப்பேரையிலே எழுந்தருளியிருந்த இருப்பை கண்டு என் நெஞ்சு இன்னம் மீண்டு வராது அப்படின்னு அழகா சொல்ற. தென் இலங்கை செற்ற வீரான் ராவணனை கொண்டான் சொல்லலையே, தென் இலங்கை செற்ற வீரான் நான் சொன்னேன். அப்ப என்ன அர்த்தம்னா ராவணனை மாத்திரமே இல்ல, உன் குலத்தை மொத்தத்தையும் உயிச்சிருக்க திருமா. அதனால சபுத்திர பாந்தவமாக அப்படின்னு போட்ட. அவனுடைய புத்திரர்கள் அவனுடைய பந்துக்கள் உட்பட அவன் பக்கம் யார் யார் இருந்தார்களோ அவர்கள் எல்லாரையும் செற்ற வீரான் என்பான். அவன் விஜயலட்சுமி பரிவர்த்தனாய்க் கொண்டு விஜயஸ்ரீயோடு கூட நேரங்க இங்கே வந்திருக்கான். ஏன் வந்திருக்கான்னா அதான் பிரான் சாய்க்க, பிரான்னா உபகாரகன் அப்படின்னு அர்த்தம். தூரத்தில் தேடிக்கொண்டு போக வேண்டாதபடி தானே திட்டி வந்து வீறு பெற்று விஜயலட்சுமி எல்லாம் அத்தியுஜ்வலமாய் தோன்றும்படி எழுந்தருள் இருந்த இடம் அப்படின்னு சாதிக்கிறார். நேர லங்கையில போய் ராவணனை சம்ஹாரம் பண்ணிட்டு விஜயஸ்ரீயோடு கூட லங்கையிலேயே இருந்தா வச்சுக்கோங்க. அப்ப நம்ம எல்லாரும் லங்கைக்கு போகணும்னா இங்க சமுத்திரத்தை தாண்டி மலையை தாண்டி கடலை தாண்டி மொத்த பேரும் அது கூடாது. அதனால பெருமாள் என்ன பண்ணார், நீங்கள் எங்கேயும் வர வேண்டாம், இவ்வளவு தூரம் தேடி வர வேண்டாம், நான் நீங்கள் இருக்கக்கூடிய இடத்துல நான் வரேன் என்பதாக பெருமாள் இங்கே வச்சு நிற்கலாம். தூரத்தில் தேடிக்கொண்டு போக வேண்டாதபடி தானே கிட்டி வந்து அப்படின்னு நானே நீங்க இடத்துக்கு நானே வரேன் என்று அவனே எம்பெருமானே கிட்ட வந்து இருக்கக்கூடிய இடம் தெந்திருப்பேரை என்று சொல்லுகிறார். பேரையில் அதனால எம்பெருமான் வந்து வீட்டிருந்தும் பாசுரத்துல பேரையில் சூழ் கடல் தென்னிலங்கே செற்ற வீரான் வந்து வீட்டிருந்த பேரையிற்கே புக்கு அப்படிப்பட்ட திருப்பேரை நகரிலே புக்கு என் நெஞ்சம் நாடி பேர்த்து வரவெங்கும் காண மாட்டேன். போன என்னுடைய மனசிற்குள் அங்கேயே இருந்துருக்கு நாடி அவனை தேடி போன என்னுடைய மனசானது பேர்த்து எங்கும் வர திரும்பி எங்கும் வராது இனிமே அது வராது என்பதாக அர்த்தம். ஆரை இனியுங்குடையம் தோழி இனி இனிமே என்ன பண்ணலாம் சோழியை பார்த்து சொல்லுகிறான். இனி எனக்கு யாரு, ஏன்னா மனசே போனப்புறம் வேற யார் இங்கிருந்து என்ன பண்றது, யாராவது ஒரு தோழினா அவகிட்ட மனசு இருக்கணும், யாராவது அம்மானா அம்மா கிட்ட மனசு இருக்கணும், நான் என்னுடைய மனசு திருப்பேரையில் இருக்கு, அப்ப இங்க யார் வந்து எனக்கு என்ன பண்ண முடியும் என்பதாக கேட்கிறார். ஆரை உடையம் ஆரை சகாயமாக உடையம் ஒருவரும் எனக்கு சகாயம் இல்லை, எனக்கு இங்கு ஒரு துணையும் இல்லை, என் நெஞ்சம் கூவ வல்லாரும் இல்லை. எனக்கு துணையானது எல்லாருக்கும் ரொம்ப துணையானது எதுன்னு கேட்டால் அவரவருடைய மனசு தானே, அந்த மனசு வழியாக தானே மற்றவர்கள்லாம் துணையாக இருக்கிறார்கள், என்னுடைய மனசு என் பெருமானிடம் இருக்கு. சரி அப்ப அந்த மனசை திருப்பி கூட்டிக் கொள்ளலாமே அப்படின்னா துணையான என் நெஞ்சை அழைக்க வல்லாரும் இல்லை, யார் போய் என் மனசை அங்கிருந்து போய் கூட்டுக் கொண்டு வருவார்கள் அப்படின்னு. அங்கே போன என்னுடைய மனசை அழைக்கத்தக்கவரும் இல்லை, யாராலையும் அந்த மனசை அங்கிருந்து திருப்பி கொண்டு வர முடியாது. உன் மனசை நான் போய் கூட்டு வரேன் அப்படின்னு யாராலையும் போக முடியாது, ஏன்னா என் மனசு அங்கே போனது அத்தனை ஈடுபாட்டுடன் அந்த இடத்துலயே இருந்துருக்கு அப்படின்னு. அதனால என்ன பண்ணலாம் அப்படிங்கிட்ட, என் மனசு எங்கே இருக்கோ அங்கேயே என்னையும் கொண்டு போய் சேர்த்தும், மனசெங்கே சரீரம் இங்கே அப்படின்னு இருந்து நான் பண்ற கஷ்டம் ரொம்ப அதிகமாக கஷ்டமா இருக்கு. அதனால ஒன்று மனசு இங்கே கூட்டின்னு வரணும், இல்லை சரீரத்தை அங்கே கொண்டு போகணும், மனசு இங்கே யாராலையும் கூட்டின்னு வர முடியாது. ஏன்னா எம்பெருமான் வந்து வீற்றிருந்த ஒரு இடத்தை அந்த விஜயஸ்ரீயோடு கூட எம்பெருமான் வந்து வீற்றிருந்த ஒரு இடத்தை தேடி போன மனசு இது, அது போன மனசு இன்னும் திரும்பி வராது. அதனால நீங்கள் என்ன பண்ணுங்க கேட்டால், மனசை இந்த இடத்துல கூட்டின்னு வர முடியாது, வேற உங்களால் எந்த சகாயம் பண்ண முடியாது, பண்ணுறது ஒரே ஒரு காரியம்னா நான் மனசு இருந்த இடத்துக்கு போகிறேன், நீங்கள் என்ன தடுக்காமல் இருங்கோ. அதனால ஆரை இனிக்கொண்டு என் சாதிக்கின்றது என் நெஞ்சம் கண்டதுவே கண்டேனே, என் நெஞ்சு என்ன 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 பார்த்தோ அதே நானும் செய்ய போறேன், அது போனவை நான் போகிறேன்னு அர்த்தம். இனி என் நெஞ்சு புக்கதேசத்திலே போய் புகும் இத்தனை என்று தன் தோழியை குறித்து சொல்லுகிறாள் அப்படின்னு. என் மனசு என்ன விஷயத்தை பார்த்ததுன்னா எம்பெருமானை பார்த்தது, நானும் போய் எம்பெருமானை பார்க்க போகிறேன், அதுதான் நீ உனக்கு செய்ய முடிந்தது என்பதாக அர்த்தம். கண்டதுவே கொண்டெல்லாரும் கூடி கார்த்தடல் வண்ணனோடு
என் பிறத்து கொண்டு அலர்த்து ஊற்றிற்றது முதலா கொண்ட என் காதல் உரைக்குள் தோழி மண்டிலி ஞாலமும் ஏழ் கடலும் நீள் விசும்பும் கடிய பெரிதான் செந்திரை சூழ்ந்தவன் ஏற்றிருந்த செந்திருப்பேரையில் சேர்வன்னானே. ஆனால் அவர்களெல்லாம் திருப்பி திருப்பி இந்த நாயகியிடம் சொல்லுகிறார்கள், மறுபடியும் மறுபடியும் சொல்லிட்டு இருக்கா இல்லையா, அதுக்கெல்லாம் என்ன காரணம் அப்படின்னு இவ யோசித்தார்கள். நாம் எத்தனை சொன்னாலும் அவர்கள் ஒன்று ஒன்றுக்கும் பதில் சொல்லிட்டு இருக்கோம். நாயிகா பிராட்டியானவர் யோசிக்கிறார், எதனால் இவர்கள்லாம் இப்படி என்னுடைய பாவத்தை புரிந்து கொள்ளாமல் இவர்கள்லாம் இப்படி சொல்கிறாளே அப்படின்னா, என்ன இருந்தாலுமே மனசில் இருக்கக்கூடிய பாவம் அப்படிங்கிறது வெளியில் தெரியாது, பின்னால வெளியில் இருக்கக்கூடிய சேஷ்டைகள்லாம் வெளியில் தெரியும். இவ என்ன பண்ணிட்டு இருக்கா அப்படின்னா, பகவானுடைய நாமத்தையே சொல்லிட்டு இருக்கா, கண்ணனே கைகளால் இருக்கணும்னு கண்ணிலேருந்து ஜலம் வந்துட்டு இருக்கு, எங்கேயோ ஆகாசத்தை பார்த்துட்டு இருக்கா, ஆகாசம் நோக்கி அப்படின்னு மேலே பார்த்துட்டு இருக்கா. இதெல்லாம் மாத்திரம்தான் அவளுக்கு தெரியுமே தவிர, உள்ளுக்குள்ள மனசுல இருக்கக்கூடிய அபினிவேசம்ங்கிறது எந்த அளவு இருக்கும் அப்படிங்கிறது அவளால் ஊகிக்கவே முடியாது. முடியாத அளவு அபினிவேசம் இருக்கு. காதல் கடலினும் மிதப் பெரிதான்னு சொன்னா முன்னாடி சொன்னார் இல்லையா, அதை காட்டிலும் பெருசாக சொல்ல, கடலை காட்டிலும் பெருசு இல்லை. இந்த லோகம் முழுக்கவும் இன்னும் ஏழு கடலும் இன்னும் சீவை கொண்ட லோகமும் எல்லாம் சேர்ந்தாலும் அதை காட்டிலும் பெருசாக இருக்கக்கூடியது என்னுடைய அபினிவேசம். பெருமாளுக்கு பெருமாளிடம் எனக்கு இருக்கக்கூடிய ஈடுபாடுங்கிறது எல்லாத்த காட்டிலும் மிக அதிகமாக இருக்கக்கூடியது. அப்ப என்ன அப்படின்னு கேட்டானா, அப்படிப்பட்ட என்னுடைய அபினிவேசங்கிறது யாருக்கு புரியும், இதெல்லாம் சொல்லி புரிய வேண்டியது இல்லை, யாருக்கு புரியும்னா, அவ்வளோ ஒரு அபினிவேசம் மனசில் இருக்குங்கிறது வெளியில யாருக்கும் புரியறதுக்கான வாய்ப்பு கிடையாது. அவர்கள்லாம் வெளியில என்ன பண்ணிட்டு இருக்காங்க, இவருடைய ரெண்டு மூணு சேஷ்டைகளை வச்சு ஏதோ ஓரளவு புரிந்து கொள்ள முடியுமே தவிர மொத்தமாக யாருமே புரிந்து கொள்ள முடியாது. அதனால இவர் சொல்றார், தோழி நீங்கள்லாம் வந்து எனக்கு வெளியில இருக்கக்கூடிய சில சுபாவங்களை எல்லாம் பார்த்து நீங்கள் வந்து என்னை குற்றம் சொல்லுகிறீர்கள், என்னுடைய அபினிவேசத்தையே தோஷமா பார்க்கறோம் நீங்க. ஆனால் எனக்கு என்னன்னு கேட்டா, என் மனசில் இருக்கக்கூடிய அபினிவேசம்ங்கிறது என் வாயால சொல்ல முடியாது, ஏன்னா அந்த அளவு இருக்கு. இந்த லோகத்தை காட்டிலும் செய்து வந்த லோகத்தை காட்டிலும் ரெண்டும் சேர்ந்தா என்னவோ அதையும் காட்டிலும் மிக பெருசாக இந்த அபினிவேசம் இருக்கு. அதனாலே நீங்கள் ஒன்றும் செய்யாட்டா கூட பரவாயில்ல, நானேவாவது செந்திருப்பேரையிலே நான் போகிறேன், அதை போகாமல் என்னால் இருக்க முடியாது என்பதாக சொல்லக்கூடிய பாசுரம் இது. இது வந்து கண்டதுவே கொண்டு எல்லாரும் கூடி, கண்டதுவே கொண்டு நீங்கள்லாம் வெளியில என்ன பாக்குறோங்கோ அதுதான் உங்களுக்கு தெரியும், என்னை பற்றி என்ன தெரியும் அப்படின்னு கேட்டா, இந்த பெண்ணு ஓயாது அழுது கொண்டிருக்கிறார், இந்த பெண் ஓயாமல் செந்திருப்பேரை எந்திரமானை சொல்லிக் கொண்டிருக்கிறார், மகர நெடுங்குழைக்காதன்னு சொல்லிக் கொண்டிருக்கிறாள், அவ்வளவுதானே உங்களுக்கு தெரியும், வேற மனசுல இருக்கக்கூடிய முழு பாவம் உங்களுக்கு தெரிய வாய்ப்பு இல்லையேங்கிற. கண்டதுவே கொண்டு நீங்கள் என்ன பார்த்தங்களோ அதே வச்சுட்டு இருக்கோங்க எல்லாம் சாதிக்கிற ஆந்திரமான அபினிவேசம் சமக்ரமாக இருக்க செய்தே புறம்பு தோற்றுகிற மாத்திரத்தையே கொண்டு உள்ளுக்குள்ள அபினிவேசம் நிறைய இருக்கு, கடல் மாதிரி இருக்கு. கடல் மாதிரிக்கு அபினிவேசத்தை வெளியில் எப்படி காட்ட முடியும், இதுவே வெளியில் கொஞ்சம் தான் காட்ட முடியும், அதை நீங்க புரிஞ்சுருக்கோங்க. சௌந்தரிய குணஜனிதமான என் அபினிவேசத்தை குற்றமாகவும் கொண்டு, அப்போ அதுக்கு மேல நீங்க என்ன பண்றப்போ கேட்டான்னா, என்னுடைய அபினிவேசத்தை தோஷமா அணைக்கிறோம், ஒரு பெண்ணுக்கு போய் இப்படிலாம் இருக்கலாமா அப்படின்லாம் பேசுங்க. ஒருத்திக்கு எம்பெருமான் பக்கம் உள்ள அபினிவேசமே இப்படி அபினிவேசிக்கை குடிப்பழி என்றோ இப்படிலாம் என்ன பார்த்து சொல்றோங்க, ஒருத்திக்கு போய் ஆனாலும் இவ்வளவு அபினிவேசம் கூடாதுமா அப்படின்னு சொல்றோங்க. இப்படி அபினிவேசம் ஒருத்தனிடம் வைத்திருந்தால் அது நம்ம குடிக்கே பெரியாயிற்றே, நம்ம குடும்பத்துக்கே பெரியாயிற்றே அப்படின்னு என்னை நீங்கள் பலவிதமாக ஏற்றுகிறீர்கள், பேசுகிறீர்கள், தூற்றுகிறீர்கள், என்னென்னமோ பண்ணிட்டு இருக்கோங்க. ஏன்னா எனக்கு இருக்கிற அபினிவேசம் தோஷம் நீங்க நினைச்சிட்டு இருக்கோங்க. ஆனால் இது தோஷம் இல்லை, அது தோஷமா இருந்தால் அந்த தோஷத்துக்கு காரணம் என்னன்னு கேட்டானா, எம்பெருமானுடைய சௌந்தரியம் தான் காரணம், வேற வந்து நான் பண்ண தப்பு கிடையாது, எம்பெருமானுடைய சௌந்தரியம் தான் காரணம். அப்ப தோஷம் சொன்னாந்தான் அவங்ககிட்ட ஜனம் திருடன் வந்து கதவு கொண்டு போயிட்டான்னு வச்சுக்கோங்க, அப்போ யார் மேலே தோஷம், திருடன் மேலே தோஷமா இல்லை கதவு கொடுத்தவர் மேலே தோஷமா, இவர் நல்லா தான் வச்சிருக்கார், இவர் நல்லா வச்சிருக்கார், ஆனால் திருடன் வந்து கதவு கொண்டு போயிட்டான்னா அவன் மேலே தானே தோஷம். அந்த மாதிரியாக கிட்டத்தட்ட நீ என்ன கேட்டால், தத் சௌந்தரிய குணஜனிதமான என் அபினிவேசத்தை குற்றமாகவும் கொண்டு, அது மாத்திரம் இல்லாமல் எம்பெருமானுடைய கல்யாண குணத்தினாலே வரக்கூடிய ஒரு அபினிவேசம் தானே இது, இது எப்படி தோஷமாகும், அந்த குணம் இது தோஷமானா அப்புறம் கல்யாண குணமே பெயர் கிடையாது, வெறும் குணம்னு சொல்லிருக்கலாம் இல்லையா, குணம் சொல்லாமல் கல்யாண குணம்னு சொல்லிருக்கா இல்லையா. இப்போ கல்யாணத்தையே பண்ணக்கூடிய குணம் அது, மங்களத்தையே பண்ணக்கூடிய குணம் அது,
அதுல ஈடுபட்டு தானே எனக்கு இந்த அபினிவேசம் வந்திருக்கு. அதனால கண்டதுவே கொண்டு உங்களுக்கு இதெல்லாம் தெரியல. வெளியில இருக்கிறது மாத்திரம் நீங்க பார்த்து என்ன பார்க்கிறீர்களோ அதுக்கு ஏத்த மாதிரியாக நீங்கள் வந்து ஏதோ சில வார்த்தைகள் எல்லாம் சொல்லிக்கிறீங்க. கண்டதுவே கொண்டு எல்லாரும் கூடி, அது மாத்திரம் இல்லை மொத்த பேரும், இதை சொல்வதற்காக மொத்த பேருமா சேர்ந்து இருக்கோங்க. ஒருத்தராக இருந்தா அப்புறம் எல்லா தோழிமார்கள் அன்னைமார்கள் அப்படின்னு யார் யார் இருக்கிறோம் நீங்கள் எல்லாருமே தொண்டு. வெளியே காணப்படுகிற மாத்திரத்தை கொண்டு உள்ளே இருக்கிற என் அபிநிவேசத்தை அறியாதே, மேல் காணப்படுகிற தன் நாமகீர்த்தனாது சின்ன மாத்திரத்தை கொண்டு, நான் நாமகீர்த்தனம் பண்ணிட்டு இருக்கேன், ஏதோ பேரெல்லாம் சொல்றேன், எம்பேர் மாத்திரம் நாமத்தை சொல்றேன், அது மாத்திரம்தான் உங்களுக்கு புரிஞ்சிருக்கு. பிரியபரதான தோழி மாறும், இதபரதான அன்னை மாறும், எல்லாரும் ஏகமாய் கூடிக்கொண்டு நீங்க மொத்த பேரும் ஒண்ணு சேர்ந்து அனுப்புறோம். யாராவது ஒருத்தராவது என் பக்கம் இல்லை, யாருக்கும் புரியல. எல்லாரும் கூடி கார்கடல் வண்ணனோடு என் திறத்து கொண்டு அலருக்கு ஒட்டிட்டது முதலாம். கார்கடல் வண்ணன் எம்பெருமான் அப்படின்னு, கடல் வண்ணன் கடல் போலே சுபாவமுடையவன், கருங்கடல் போலே சுபாவமுடையவனான எம்பெருமான், அந்த எம்பெருமானோடு கூட எம்பெருமான் விஷயத்திலே எனக்கு இருக்கக்கூடிய என்னுடைய அபினிவேசம் அதான் என் தினம். அதே காரணமாக கொண்டு அலர் தோற்றிற்றது முதலா நீங்கள் என்னிடம் சில பரிவார்த்தைகள்லாம் சொல்லுகிறீர்கள். ஆனால் என்ன ஆச்சுன்னு கேட்டா, அந்த பரிவார்த்தையே காரணமாக வைத்து கொண்டு கொண்டையன் காதல், என்னுடைய காதல் அதிகமாக இருக்கு. இப்போ இத்தனை காதல் அதிகமாக போனதுக்கு காரணமே உங்களுடைய வார்த்தைகள் தான் என்று சொல்லும் முடியாக இருக்குப்போம். ஏன்னா ஊரவர் கவ்வை எறிவிட்டு அன்னசல் நீர்மடுத்துன்னு ஆழ்வார் முன்னாடி சொன்னார் இல்லையா, அந்த மாதிரி ரீதியில உள்ளுக்குள்ள இருக்கிற மனோபாவத்துக்கு வெளியார் பேசுகிற பேச்சுகளே எருவிட்டதாக ஆகுமா. ஆனால் எரு போட்டால் பயிர் எப்படி வருமோ அந்த மாதிரியாக இந்த ஈரனில் இங்க அந்த மாதிரியாக இவருடைய மனசுல இந்த காதல் வந்திருக்கான். அன்னை சொல் நீ அன்னை அம்மை அம்மைமார் சில வார்த்தைகள் சொல்ற இது கூடாது கூடாதுன்னு, அது ஜான் சேர்க்கிற மாதிரி இருக்கான். ஊரார் சொல்ற வார்த்தை எல்லாம் இதுக்கு அந்த பயிருக்கு எரு சேர்க்கிற மாதிரி இருக்கான். அப்ப அந்த பயிர் நல்லா வளரத்தானே செய்யும். அந்த மாதிரி நீங்கள் தூற்றும் போதெல்லாம் மேலே மேலே என்னுடைய அபினிவேசம் அதிகமாக இருக்கே தவிர அது ஒரு நாளும் குறையாது. அதனால அதையே காரணமாக கொண்டு அது முதலாக்கொண்ட என் காதல் அப்படின்னு கலர் தூற்றிட்டு அது முதலாக்கொண்ட என் காதல், அதையே காரணமாக கொண்டு வளர்ந்த என்னுடைய அபினிவேசமானது உரைக்கில் எப்படி இருக்குன்னு சொன்னா, கோழி மண் தினி ஞானமும் ஏழு கடலும் நீள் விசும்பும் கழிய பெறுதால், நல்ல பூமி இந்த பூமியோடு கூட ஏழு கடல் அதுக்கு மேலே நீள் விசும்புன பெரிய ஆகாசம் அப்படின்னா இந்த ஆகாசம் இல்லையா சீவை கொண்ட லோகம்னு எடுத்துக்கணும்னு சொல்லியிருக்கா, அது எல்லாம் மொத்தமும் சேர்த்தா கூட அதை காட்டிலும் இது ரொம்ப பெருசு. சூழ்ந்து அகநார்ந்து இருந்த அப்படின்னு சொல்லி சூழ்ந்து அதனில் பெரிய என் அவா அப்படின்னு ஆழ்வார் சொன்ன மாதிரியாக எல்லாவற்றை காட்டிலும் பெருசாக இருக்கக்கூடியது என்னுடைய ஆசை. அப்போ என்ன கேட்டா, என்னுடைய அபினிவேசத்தின் பெருமையை சொல்ல நிலம் அன்று சொல்லில் தோழி, இவ்வசஞ்சயங்களான அண்டங்களும் அளவிறந்த திருநாடும் நிறைய பெருகி அதுவும் இடம் போறாமை பொங்கி பெருகா நின்றது. என்னுடைய காதல் அதிகமாக அதிகமாக முதல்ல இந்த பூமி நிறைய வியாபித்தது, அப்புறம் ஏழு கிரகங்களும் நிறைய வியாபித்தது, அப்புறம் இந்த பிரம்மாண்டங்கள் நிறைய வியாபித்தது, அப்புறம் அதற்கு மேலே திருநாடு வரைக்கும் வியாபித்தது, அதுக்கு மேலே பெருகி நிற்கிறது, இப்ப அதுக்கு இது இடம் இல்லை அந்த அளவு இருக்கான். ஆதலால் அவன் எழுந்தருளி இருந்த தென் திருப்பேரையிலே நானே ஆகிலும் சென்று சம்சேகித்தை தவிரேன், அதனால எம்பெருமான் இருக்கக்கூடிய தென் திருப்பேரில் நானையாவது போனோம் என்பதாக சொல்லுகிறாளாம். மண்ணின் ஞானமும் ஏழு கடலும் நூல் விசும் நீள் விசும்பும் கழிய பெரிதான் தென் திரை சூழ்ந்தவன் வீட்டிருந்த தென் திருப்பேரையில் சேர்வன் நானே தென் திரை அப்படின்னு இங்க தட்சிண தேசத்திலே இருக்கக்கூடியது என்பதாக அர்த்தம் சொல்லலாம். இதுல என்ன அர்த்தம் சொல்றாரு அப்படின்னு பார்க்கணும். இப்போ வந்து தட்சிண தேச ஸ்திதமான திருப்பேரையிலே சென்று சேர்ந்தேன் என்பதாக அர்த்தம். அவன் வீட்டிருந்த அவன் வந்து எழுந்துள்ளி இருந்த இடம் அப்படின்னு, தஸ்யோபோன சந்தேஷு நானா புஷ்ப சுகந்திடு திசிருத்தி சலிலக்ளின்னா தவாங்கே சமுபாவிஷம் என்கிறபடிய அனுபவ யோக்கியமான தேசத்திலே போய் புகக்கடவேன் அப்படின்னு. அவன் இருக்கக்கூடிய இடம் அந்த தந்திரிப்பேரை, அதுல நல்ல குளிர்ச்சியாக இருந்துருக்கான் அது தந்திரிப்பேரை. ஏன்னா தாமிரபரணி நதி இருக்கிறபடினாலே அப்போ அந்த இடத்துல எம்பெருமானோட கூட இருப்பதற்கு பெரிய பாக்கியம் பண்ணியிருக்கணும். எப்படியானால்
பிராட்டியானவர் அங்கே சித்திரகூடத்தில் பெருமாள் எழுந்திருந்த உடனேயே அந்த இடத்துல ரொம்ப சந்தோஷமாக இருந்தார். ஏன்னு கேட்டால் அரண்மனையெல்லாம் விட்டுட்டு நகரவாசங்களையெல்லாம் விட்டு விட்டு நேரே காட்டுக்கு வந்தவர் சித்திரகூடத்திலே வந்து சேர்ந்து ஆனந்தமாக இருக்கும்போது பெருமாள் தாயார்கிட்ட கேட்டாராம், சீதா பிராட்டியார்கிட்ட, வைதேகி ரமசேய கட்சி சித்திரகூட்டே மயாசகன்னு என்னோட கூட சித்திரகூடத்திலே உனக்கு பிடிச்சிருக்கா அப்படின்னு கேட்டாராம். இங்கே இருக்கும்போது நான் மொத்தத்தையும் மறந்துட்டேன்னு சொன்னார் அவர். எனக்கு முன்னாடி நான் என்னுடைய பிறந்தாத்துல இந்த அம்மா அப்பாவோட அந்த விதேக தேசத்துல விதேக நகரத்துல இருந்ததோ அப்படி இல்லை இங்கே அயோத்தியில வந்திருந்தோ எல்லாம் மறந்து போக முடியாத இங்க உம்மோடு கூட நான் சந்தோஷமாக இருந்திருக்கேன்னு சொன்னாராம். அந்த மாதிரி இந்த இடம் இந்த தென்திருப்பேரையும் அப்படிப்பட்ட இடம் இது. அங்கே போய் எம்பெருமானுடன் சேர்ந்திருக்கான், அதனால அங்கே நான் போய் சேருவேன் என்பதாக தன்னுடைய நிலைமையை எடுத்து சொல்கிறார். இந்த இன்னைக்கு விஷயத்துல பொதுவா என்ன விஷயம் கேட்டால் காதல் கடலினும் மிக பெரிதுன்னு முதல்ல சொன்னார். அது மாதிரியாக இந்த அபினிவேசம் என்பது இந்த லோகங்கள்லாம் சார்ந்து சீவ லோகமும் சார்ந்து அதையும் காட்டிலும் எல்லாத்த காட்டிலும் மிக மிக பெருசாக இருக்கு அப்படின்னு சொன்னார். அது சுவாமி தேசிகன் அழகா சொல்றார். இப்ப ஸ்லோகத்துல நாம் பார்க்க போறோம். பத்மா அக்ஷத்வேன ஹிருஸ்தா பரமக நிலைய சோபகாரி சங்கோ நிஷ்ட பிரகர்த்தா ஆதர விலசன கிருத் லட்சகம் போதி திருஷ்யா அழகா சொல்றார். ஆதர விலசன கிருத்து அப்படின்னு ஆதரத்தை பெருக செய்பவன் அப்படின்னு அர்த்தம். அதாவது பெருமாளுடைய ஒரு சம்பவம் என்னன்னு கேட்டாங்கன்னா அவன்கிட்ட யார் ஆசை வைக்கிறாளோ அவளுடைய ஆசையை இன்னும் மேலும் மேலும் அதிகமாக்கக்கூடியவன் என்பெருமான் அப்படின்னு. மேல ஆசையை குறைக்கக்கூடியவன் கிடையாது, மேல மேல அதிகமாக்கக்கூடியவன். ஒருத்தர் கைங்கரியம் பண்ணனால மேல மேல கைங்கரியம் பண்ணும்படியான ஆசையை வளர்க்கக்கூடியவன். ஒருத்தர் பெருமாளை சேவிக்கணும்னு ஆசைப்பட்டா மேல மேல இன்னும் நிறைய சேவிக்கணும்னு ஆசையை அவர்களுக்கு அதிகமாக்கக்கூடியவன் எம்பெருமான். நாளாக நாளாக ஆசை அதிகமாகும் என்பதாக அது ஒரு ஆச்சரியமான எம்பெருமானுடைய ஒரு சுவாவம் இங்கே சொல்லப்படுறதுதான். இங்கே இந்த நாயிக்கையோடு கூட எம்பெருமானும் சேர்ந்திருந்தான், ஆனால் மேலே மேலே அவர்களுக்கு ஆசை அதிகமாயிருக்கும். எப்படியான கோபிகா ஸ்திரீகள்ல கண்ணன் கிட்ட எத்தனை ஆசையோட விருப்பத்தோடு கூட இருந்தார்கள். அப்புறம் கண்ணன் பிரிந்து போனப்புறம் என்ன ஆச்சுன்னு கேட்டால் அந்த ஆசை அதிகமாயிட்டு. கண்ணன் பிரிந்து போனப்புறம் ஆசையை போயிடணும் இல்லையோ, ஆனால் போகலை. அதுக்கப்புறம் உத்தவர் போய் பார்க்கும்போது தெரிஞ்சுக்கிற எவ்வளோ ஆசை இவர்களுக்கு. கண்ணன் இருந்தால் கூட அவ்வளோ ஆசை இருக்காது. கண்ணன் போனப்புறம் அவர்களுக்கு அத்தனை ஆசை எந்திரமானம் அத்தனை அபினிவேசம் அப்படிங்கிறது இருக்கு. அந்த ஆசையை வச்சிருந்து அந்த ஆசையை வைத்துக்கொண்டு அவர்கள்லாம் என்ன பண்ணுறாங்க, ஜீவிச்சிருக்காங்க, உயிர் வாழ்ந்துருக்காங்க. உயிர் வாழ முடியாது, கண்ணன் பிரிஞ்சப்பறம் உயிர் வாழ முடியாது அவளால். ஆனால் அவ மனசு நினைக்க கண்ணன் வியாபிச்சு இருக்கான். நேர கண்ணன் இல்லாட்டா கூட மனசுல வியாபிச்சிருக்கான். நேர இருந்தா கண்ணன் எந்த அளவு இருப்பானோ கொஞ்ச அளவு தான் இருப்பான், ஆனா மனசுல வியாபிச்சிருக்கான் அப்படின்னா ஆழ்வார் இப்ப சொன்ன மாதிரியாக கடல் என்ன, இந்த உலகம் என்ன, சீதை கொண்ட ரோகம் என்ன, எல்லாத்தையும் தாண்டி மேலே வியாபிச்சிருக்கான். அதுதான் உத்தவர் பார்த்துட்டு சொன்னார். பிருந்தாவனத்துல கண்ணன் இருந்தா நிச்சுக்கோங்க, அப்ப பிருந்தாவனத்துல ஒரு இடத்துல கண்ணன் இருக்கான்னு இருக்கும். ஆனா இப்ப அப்படி இல்லை, பிருந்தாவனத்தில் ஒரு ஒருத்தியினுடைய மனசுலையும் கண்ணன் வந்து பூர்ணமாக வியாபிச்சு இருக்கான்னு சொல்லும்போது அது எந்த அளவுன்னு சொல்ல முடியாதுங்கிற அந்த ரீதியிலே தன்னுடைய பக்தர்கள் தன்னிடம் ஆசையை வைத்தால் அந்த ஆசையை அதிகரிக்க செய்யக்கூடியவன் எம்பெருமான் அப்படின்னு ஒரு குணம் இருக்கு எம்பெருமான். அது ஒரு ஆச்சரியமான ஒரு குணம். ஆசையை மங்க செய்பவர்கள் அப்படிதான் பொதுவாக எல்லா வருஷமும் நான் பார்க்குறோம். அவன் திரும்பி வந்தானா ஆசை இன்னும் குறைந்து போகும், நாளாக நாளாக ஆசைங்கிறது குறையும். ஆனால் பிரிவில் கூட அந்த ஆசையை அதிகமாக்க பண்ணுவோம் எம்பெருமான். சில சமயம் அந்த ஆசையை அதிகமாக்கிறதுக்கு தான் பிரிவை கூட கொடுக்குறானோ அப்படின்னு தோணும். இல்லாட்டா ஆயிர குல பெண்களை எல்லாம் அவர் பிரித்து வைப்பான் எம்பெருமான். கண்ணன் இப்படி இருந்தவர்கள் அவர்கள் அவர்களை பிரிந்து கண்ணன் மதுரையிலிருந்து கண்ணனும் அவளை தான் நினைச்சுட்டு இருக்கான், இவர்களும் அவளையே நினைத்து கொண்டிருக்கிறார்கள். அப்புறம் கண்ணன் திருப்பி போகலை, மறுபடியும் மறுபடியும் இன்னொரு சமயம் பிருந்தாவனத்துக்கு போகலை. ஏன் போகலை அப்படின்னா போனால் இருக்கக்கூடிய ரசம் இல்லை, மனசில் இருக்கக்கூடிய ரசங்கிறது வேற. போனால் அந்த மனசில் இருக்கக்கூடிய ரசம் அளவு நேர பார்த்தால் அந்த ரசம் தோன்றாது. அதனால கண்ணன் பிருந்தாவனத்தில் இருந்த வரைக்கும் அவர்களுக்கு நேர தரிசனம் கொடுத்து அவர்களோட நேர லீலைகள்லாம் பண்ணி அனுபவிக்கிறான். பிருந்தாவனத்தை விட்டு வந்தப்புறம் அவர்கள் மனசு முழுக்க நிறைந்து நிற்கான். இதுதானே சார் அந்த மாதிரி ரீதியில இந்த நாயகியோட கங்குளும் பகவனில் பார்க்கும்போது எம்பெருமான் கங்குளும் பகவனில் கடைசியில இந்த முகில்வண்ண நடியை அடைந்து அருள் சூடிந்தோன்னு ஆழ்வார் சொன்ன மாதிரியாக சேர்ந்திருந்தார். ஆனால் இப்போ தென்திருப்பேரையில் வந்தது எம்பெருமான் இவருடைய அபினிவேசத்தை அதிகமாக்குவதற்காக அப்படின்னு சொல்லணும். அந்த மாதிரி ஆதர விலசக்கிருத்து அப்படிங்கிறது எம்பெருமானுடைய ஒரு குணம். ரக்ஷகாக அப்புறம் எம்பெருமான் ரக்ஷகன் அப்படிங்கிறதுக்கு உதாரணம் தான் அந்த இலங்கையிலே பேரையில் சூழ் அப்படின்னு பார்த்தோம் இல்லையா, பேரையில் சூழ் கடல் இழ அப்படின்னு. அதாவது இலங்கையிலே ரக்ஷிக்கேவன் அப்படின்னா
எப்படிப்பட்ட தடைகள்லாம் இருந்தாலும் எல்லாரையும் மீறி அந்த எதிரிகளை நிரசனம் பண்ணி தச்சிப்பவன் அப்படின்னு அர்த்தம். அதுதான் எல்லா ஆழ்வார்களும் திருப்பி திருப்பி இலங்கை சற்றபிரானே அப்படிலாம் திருப்பி திருப்பி சொல்றதுக்கு காரணம் என்னன்னு கேட்டானா, இலங்கை போய் அந்த காலத்துல யாரும் போய் இலங்கையை அடிக்க முடியாது, தேவர்கள்லாம் கூட கிட்ட கூட போக முடியாது, அப்படிப்பட்ட இடம் இது. அங்க இங்க சொல்லும்போது அகழி எல்லாம் வேற கட்டி வச்சிருக்கான், சுத்தி அகழி கட்டி வச்சிருக்கான், பதில் கட்டி வச்சிருக்கான், எல்லாம் கட்டி யாரும் உள்ள வராதபடியா. ஆனால் வானரங்கள் அழிச்சுன்னு போய் எந்திரமான அனாயாசமாக அவர்களை எல்லாம் ஒழித்தார் அப்படின்னு சொல்லுவோம். இது எதை காவிக்குது அப்படின்னா, ரட்சணம்னு பண்ணணும்னு ஆரம்பிச்சாச்சுன்னா எதுவுமே தடை கிடையாது. நீ மதில் கட்டினா என்ன, அகழி கட்டினா என்ன, சமுத்திரத்தில் கடலுக்கு நடுவில் போய் உட்காந்தான், எதுவானாலும் விரோதியை ஒழித்து ரட்சிப்பான். அந்த சுபாவம் இங்க தெரியாது. ரக்ஷகோம்போதி திருஷ்யா, அடுத்து அம்போதி திருஷ்யா, அம்போதினா கடல், கடல் மாதிரியாக காணப்படுபவன் அப்படின்னு அடுத்த பாசத்துல பார்க்கும்போது, கார்கடல் வண்ணனோடு எந்திரத்தேன்னு இங்க எம்பெருமானி சொல்லும் போது கார்கடல் வண்ணன் என்பதாக சொன்னார். ஆனா கடல் வண்ணன்னா கடல் சுவாவம் உள்ளவன் அப்படின்னு அர்த்தம். அப்போ கடல் போலே சிரமகரமான வடிவுடையவனும் ரசம் சாதிக்கிறார். கடல் எப்படி சிரமத்தை போக்கடிக்கக்கூடிய குளிர்ந்த ஒரு ரூபம் இருக்கோ அந்த மாதிரியாக எம்பெருமானுடைய திருமேனியும் கடல் போலே சிரமகரமான சமத்தை போக்கடிக்கக்கூடிய குளிர்ந்த திருமே, பலருக்கும் ஆசிரியமாக இருக்க பல அர்த்தம் உண்டு கடல் வண்ணங்கிறதுக்கு. கடல் எப்படி பலருக்கும் ஆசிரியமா இருக்கும், பல ஜீவிகள் உள்ளுக்குள்ள கடலுக்குள்ள இருக்கும், அந்த மாதிரி எம்பெருமானும் பலருக்கும் ஆசிரியமானவன். அந்த கடலுக்கு வெளியில இருக்கக்கூடிய ஜீவிகளுக்கு கூட கடல் தான் ஆசிரியம். ஏன்னா கடல்லேருந்து வரக்கூடிய மழைகளையும் தான் எல்லாம் தேவையா இருக்கு. அதனால கடல் ஒண்ணு இல்லைன்னு வச்சுக்கோங்க, வெளியிலையும் யாராலும் ஜீவிக்க முடியாது. அதனால சர்வ பேருக்கும் எம்பெருமான் ஆசிரியமா இருக்கான். அது மாத்திரம் இல்லாமல் முக்கியமானது என்னன்னு கேட்டா, நான் நாயிகா பாவத்தில் அனுபவிக்கும் போது ஒரு கடலை பார்த்தா யாருக்கு பிடிக்கலன்னு சொல்ல முடியும், பார்க்கவும் பார்த்துட்டேதான் இருப்பான். என்னன்னு கேட்டா, அச்சா அது போனா கடற்கரை பீச்சில் போய் உட்காந்தா சிரமம் எல்லாம் மொத்தம் போடுறது, கடலை பார்த்தா பார்த்துட்டே இருக்கலாம் போல. அந்த மாதிரி எம்பெருமானுடைய திருமையினை செவித்தால் செவித்துக் கொண்டே இருக்கலாம், சகல தாபங்களையும் தீரும் இன்னும்படியாக இருக்கக்கூடிய ஒரு திருமேனி, அதை சொல்லுகிறாராம் இங்க. பத்மாட்சத்தேன ஹிருஷ்டஹ பரமகணலய சோபகாரி விகர்ஜச்சங்க அனிஷ்ட பிரகர்த்தா ஆதர விலசன கிருதே ரக்ஷக அம்போதி திருஷ்யஹ ஆபத் சம்ரக்ஷக ஸ்ரீமகர வரலசற்குண்டல ஸ்வாங்க காந்தியா சேஷுஸ்வம் கோத்ருபாவம் பிரகடயதி ஹரிச்சேத்யசம் சச்சதாரிஹி. என் திருப்பேரிலே இருக்கக்கூடிய எம்பெருமான் நான் சர்வரக்ஷகன், உங்களை கட்டாயம் ரட்சிப்பேன்னு காண்பிக்கிறான். அதுக்காக தானே இங்க வந்து உட்காந்துருக்கான் நமக்காக. அப்படிப்பட்ட எம்பெருமானை பற்றி இங்கே ஆழ்வார் அருளி செய்கிறார் என்பது இதனுடைய சாரம். ஆழ்வார் எம்பெருமான் ஆர் தேசிகன் திருவடிகளே சரணம்.